வணக்க மக்களே வெல்கம் டு தி பெண்டர் ஷோ இன்னைக்கு சொல்ல போகிறது லவ் டேர் அப்படின்ற ஒரு தெலுங்கு ஹாரர் மூவியோட ரிவியூ இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு அதுவும் தமிழ் டபிங்ல அவைலபிளா இருக்கு இந்த படம் ஒரு மனுஷனுக்கும் ஒரு பேய்க்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு காதல மயமா வச்சு அமைக்கப்பட்ட படம் தமிழ்ல இதே மாதிரியான ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா மம்முட்டி கனகா நடிப்புல வெளிவந்த கிளிப்பேச்சி கேட்கவா அப்படின்ற அந்த படத்தை சொல்லுவேன் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை களம் தான் பட் இதை வந்து ஒரு விதமான ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லரா வந்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து அர்ஜுன் அப்படின்ற ஒரு யூடியூபரை வேலை என்ன அப்படின்னா ரிலேட்டடான அந்த 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 டைம்ல தான் திவ்யாவதி அப்படின்ற ஒரு ஒரு பொண்ணை பத்தி கேள்விப்படுறாரு பொண்ணு அப்பார்ட்மெண்ட்ல பேயா சுத்திட்டு இருக்கு யாரு பார்க்க முயற்சி பண்ணாலும் அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை சொல்றாங்க இவர் தைரியமா அந்த பொண்ணை முயற்சி பண்றாரு அந்த முயற்சி எப்படி போகுது திவ்யாவதி யாரு அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன இதை கண்டுபிடிக்க இவங்களோட இருக்கக்கூடிய பிரதாப் அண்ட் பிரியா எப்படி உதவுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதம் அப்படின்னே சொல்லுவேன் அதாவது இருபது வீடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊருக்குள்ள எட்டு மணிக்கு வரக்கூடிய சத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர புதிரா இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கக்கூடிய அந்த யூடியூப் வீடியோஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள பார்க்க போறது அப்படின்றது வரைக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போன கதை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும் திவ்யாவதியோட பாஸ்ட் ஸ்டோரியா இருக்கட்டும் அண்ட் மூணு பெண்கள்ல யார் திவ்யாவதி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த முயற்சியா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பயங்கர கன்ஃபியூஸ்டா அதுவும் இந்த கதையை நரேட் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் செகண்ட் ஆஃப் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு இடியாப்ப பசிக்கல் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் டுவர்ட்ஸ் தென் எல்லாத்துக்குமான விடை அப்படின்றத சொல்லிட்டாங்க பட் ஸ்டில் கன்வின்சிங்கா இல்ல எக்ஸப்ட் அந்த மூணு பெண்களுக்கான அந்த கனெக்ஷன் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்துச்சு மற்ற எல்லாமே இவங்களே சேர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி சேர்த்து விட்ட மாதிரி அதே மாதிரி இந்த படத்துல அந்த பார்ட் டூக்கான லீட் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டாவே கொடுத்து முடிச்சிருந்தாங்க பட் பார்ட் ஃபோன்ல இன்னுமே பயங்கர த்ரில்ல எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம் ஓவர் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கிங்லாம் நீட்டா இருந்தாலும் ஒரு பிலோ எவரேஜ் த்ரில்லர் அப்படின்னு தான் நான் சொல்வேன் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு டூ பாய்ண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அடல் கண்டெட்டை பொறுத்த வரைக்கும் மயில்டா சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம் மீண்டும் மருத்துவ மசனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்